வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, படுக்கை தரித்திரம். தரித்திரத்தில் எத்தனையோ ரகம் இருக்குது, அதில் படுக்கை தரித்திரம்னு ஒரு ரகம் இருக்குது. அந்த படுக்கை தரித்திரம் இருந்தால் முதல்ல வந்து விருத்தியே இருக்காது. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம், புண்ணியங்கள் எத்தனையோ ரகம் இருக்குது. புண்ணியம் தேடுறதுக்கு எளிமையான ரகங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு ரகம் சொல்கிறேன். இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எதுலேயோ ஒரு இதில் போயிட்டுருக்குறோம். அப்படி போகும்போது ஒரு இறந்து போனவங்களை தூக்கிட்டு போவாங்க பாருங்கள். அப்படியே அந்த பக்கமாக ஏதோ நம்ம பார்த்துட்ருப்போம், அப்படி போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு வேண்டுங்க. அது யாருனே நமக்கு தெரியாது, நல்லவனா கெட்டவனா, ஆம்பளையா பொம்பளையா, வயசானவங்களாம் நமக்கு தெரியாது. அதை பூவெல்லாம் போட்டு கொண்டு போவாங்க. ஆனால் அதை பார்த்ததும் அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிங்க, மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியம் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கும் சேர்ந்து நம்ம தலைமுறைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள விஷயத்துக்குள்ளே போகலாம். படுக்கை தரித்திரம். இந்த படுக்கை தரித்திரம்னா என்னன்றதை பார்ப்போம். அதாவது எந்த வீட்டில் அதிக நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காங்களோ, எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருந்தால் படுக்கை தரித்திரம் வந்துடும், விருத்தியை கெடுத்துவிடும். உட முடியாமங்கிறது வேற, நல்லா இருந்து அதிக நேரத்தை தூக்கத்திலே செலவழிப்பாங்க, அதெல்லாம் வந்து படுக்கை தரித்திரம். அதை விட ஒரு பெரிய தரித்திரம் இருக்குது. நான் நிறைய வீட்டில் பார்த்த ஒரு விஷயம், வீடெல்லாம் பார்த்தா நல்ல பெரிய வீடாக இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். அவங்களுடைய தலகாணியை பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு அழுக்காக இருக்கும். அது அதை எப்படி வச்சு படுக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தலகாணிகள் வந்து, ஏன்னா முதல்ல ஒரு விஷயம், யோகா அதாவது மனசை நிம்மதி அடைய வைக்கிறதுக்கு யோகா முறைன்னு ஒன்று இருக்குது, யோகா பண்ணுறதுன்னு. அதில் நான் சொல்லுவேன், யோகாங்கிறதுலே பேசிக் எதுன்னா நிம்மதியாக தூங்குறது தான். அதுக்காக தூங்கிக்கினே இருக்கிறது இல்லை, தூங்கிறது நமக்கு யோகா. மனுஷன் தன்னை மறந்து எல்லாத்தையும் மறந்து தூங்குறான் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு யோகா. அது ஒரு வகையான யோகான்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் மறக்கிறோம்ல, அந்த நேரத்தில் தான் மறக்கிறோம். அப்படிக்காக அப்படி நம்மளுக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா தலைக்கு வச்சுக்கிற தலகாணி. அது வந்து கடாட்சமாக இருக்கணும். அந்த காலத்தில் அதுக்கு ஒரு கதையே இருக்குது, தலகாணிக்கு ஒரு கதையே இருக்குது. வரலாற்றில் கூட வந்து கர்ணனுடைய வரலாற்றில் கூட உண்டு. இவர் குரு வந்து படுக்கிறதுக்கு தன்னுடைய தொடையை தலகாணியாக கொடுத்ததாக வரலாறு இருக்குது. அது பின்னாடி பெரிய கதைகள்லாம் இருக்குது. இப்படி வந்து இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வேறு வேறு கதைகள் இருக்குது, நம்ம அது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அந்த ஆன்மீக கதைகளில் அதை கொண்டு வந்து சொல்கிறேன் நான். அப்படி நம்மளை ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கும் ஒரு நிறைவை தர்றதுக்கும் எதுன்னா அந்த தலகாணி தான். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தாய்மடி தலையணை அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அது எப்படின்றதுக்கு ஒரு இது பண்ணியிருக்கேன், வீடியோ பண்ணியிருக்கேன், இன்னும் போடலை, அது சீக்கிரம் நான் அது ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக பேசக்கூடிய ஒரு வீடியோ, தாய்மடி தலையணைன்னு சொல்லி டைட்டிலில் வரும், நீங்கள் கவனிங்க, அதுக்கப்புறம் பாருங்கள். அப்படியே உருக்கமாக நம்ம போகலாம் உள்ளே. அது மாதிரி அந்த தலகாணிங்கிறது ஒரு அம்மாவுடைய மடி மாதிரி இருக்கணும். அது அழுக்கும் கிழக்குமா, அடுத்தது அது ஒன்று, ரெண்டாவது கிழிஞ்சு போயிருக்கும் அது தலகாணி உரை. அதுவும் வந்து தரித்திரத்தை கொடுக்குறது, அழுக்கு தரித்திரத்தை கொடுக்கணும். நம்ம தலையை வச்சு படுக்கிறோம் இல்லையா, அப்போ எப்படி இருக்கணும் நமக்கு அது. ரெண்டா இன்னொன்று, இந்த அரிசி மூட்டை அரிசி வாங்குகிற பையெல்லாம் கவராக போட்டிருப்பான். நம்ம நான் பெரிய பெரிய செலவுலாம் பண்ணுவாங்க, அனாவசியமாக நிறைய செலவு பண்ணுறவங்க, அதில் என்னமோ ஒரு சிக்கனம் கேட்டால் யார் அதை பார்க்க போகிறா? பார்க்கறதுக்காக இல்லை, நமக்கு நிம்மதியை தரக்கூடியது வந்து படுக்கை. மன நிறைவையும் மன நிம்மதியும் கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கினா ரிலாக்ஸாக வரும்னு சொல்கிறோம்ல, அந்த படுக்கை தான். அந்த படுக்கைக்குன்னு ஒரு தேவதை இருக்குது, ஆனால் அது தரித்திர தேவதை வந்து அதில் வந்துடக்கூடாது, தரித்திர தேவதை வரக்கூடாது. அதனால தான் அந்த பெட்டு கவரெல்லாம் எப்போவுமே நம்ம துவைக்கணும், தலகாணி கவரை துவைக்கணும், துவச்சி துவச்சி போகணும். தலகாணி கவரை சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 3 நாளைக்கு ஒரு முறை வந்து தலகாணி கவரை துவச்சி வெயிலில் காய போடணும், நெழல இல்லை வெயிலில் காய போடணும், 3 நாளைக்கு 1 நாள். அது மாதிரி பெண்கள் தலைக்கு குளிச்சிருந்தாக்கா வந்து தலகாணி கவரை உடனே துவைக்கணும், இல்லறத்தில் இருந்து வந்திருந்தாலும் அதை துவைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவ்வளோலாம் பண்ண முடியாது இந்த காலத்தில். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது தலகாணி கவரை துவைக்கணும், பெட்ஷீட்டை துவைக்கணும், பெட் கவரையும் துவைக்கணும். அழுக்குகள் இருக்கக்கூடாது, ஏன்னா தரித்திரம் வந்துடும். அதில் படுக்க தரித்திரம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை பணம் வந்தாலும் அந்த பணம் செல்லாது, நோய் வந்துடும் அப்புறம். இது வரலாற்றில் நிறைய இடங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓய்வு மனநிறைவு எது அந்த நேரத்தில் இருக்கணும். அடுத்து அந்த தலகாணி, நம்ம வந்து சுத்தமான தலகாணி வச்சுருக்குறோம், நல்லா துவச்சிக்கணும். அதாவது அவையரம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. கந்தை அதாவது கிழிச்சியில் தான் நம்மகிட்டே இருக்குது, வசதி இல்லை, கிழிஞ்சு போன துணி தான் நம்மகிட்ட இருக்குனாலும் பரவாயில்ல, அதை நல்லா துவச்சிட்டு கட்டிக்கோ,
கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, வசதி இல்லை இல்லையா பரவாயில்ல, தோச்சிட்டு கட்டுன்னு அந்த அம்மா. கூழ் எதுவுமே நல்ல சாப்பாடு இல்லை, ஏதோ ஒரு கூழ் தான் இருக்குன்னா கூட அதை கூட குளிச்சுட்டு நம்ம உடம்பை சுத்தம் பண்ணிவிட்டு அதை குடி அப்படின்றாங்க அந்த அம்மா. அப்போ பாருங்கள், வசதி இல்லைன்னாலும் அதை சுத்தப்படுத்துன்னு நம்ம என்ன பண்ணணும், அந்த தலகாணி கவரை நல்லா வந்து புதுசாக இருக்கிற மாதிரியும் இல்லை தோச்சி போடுங்க. அடுத்தது அந்த தலகாணி கவரை பார்த்த உடனே மன நிறைவு வரணும். அதுக்கு ரெண்டு விஷயம் நம்ம பண்ணலாம். நமக்கு பிடித்தமான அதை கலரை கொண்டு வர பாருங்கள், முடிந்த மட்டும் அந்த இருட்டு கலரை குறைங்க. சில வீட்டிலலாம் எப்படின்னா தலை வைக்கிறோம் அதனால் அழுக்காக போயிடும்ன்றதுனால அது ஒரு டார்க் கலராக வச்சுக்குவாங்க, அந்த அழுக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்படி ஒரு டெக்னிக்கல், அது தெரிஞ்சால் தானே துவைப்போம், தெரியலைன்னா துவைக்கிறதுக்கு வேலை கிடையாது பாருங்கள். அதனால் அதை வந்து ஒரு ஓப்பன் கலர், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கக்கூடிய கலரை பயன்படுத்துனீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் பாருங்கள் எப்போவுமே வெள்ளையை தான் யூஸ் பண்ணுவாங்க, அழுக்கான டக்குன்னு தெரியும், ஏன்னா நோய் தோத்திடும்ன்றதுனால. கலர் மாறி இருந்தால் சரியாக வராது. அதனால தான் ஹோட்டலுங்களில், ஹாஸ்பிட்டல்களில், பெரிய ஹோட்டல் எல்லா ஹோட்டல்லையுமே பாருங்கள் வெள்ளை கலரை பயன்படுத்துவாங்க, அழுக்கு இருந்தால் தெரிஞ்சிடும். அப்போது நம்ம கேட்போம் இல்லையா அதுக்காக. அதனால் முடிஞ்ச மட்டும் அதுக்காக நம்ம ஒயிட்டை பயன்படுத்த முடியலன்னா இந்த ரோஸ் அது மாதிரி ஏதோ பிடித்தமான கலரை பயன்படுத்துங்க. அதை பார்த்த உடனே மனநிறைவு வரணும். அடுத்தது நம்ம அதுக்கு வாசனை திரவியத்தை பயன்படுத்தணும். நாம் வெளியில் கிளம்புறோம்னா உடம்புக்கு ஒரு ஏதோ ஒரு கெமிக்கல் அதான் அதுக்கு ஏதோ ஒன்று போடுறோம் பாருங்கள், பாடி ஸ்ப்ரேன்னு உடம்புக்கு ஒன்று போட்டுக்கிறோம், அதுக்கு மேலே ஒன்று போட்டுக்கிறோம், அது ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளைக்குன்னு தனியாக ஒரு வாசனைக்கு ஒரு மருந்து வச்சுருக்காங்க, பெண்களாக இருந்தால் பெண்களுடைய வாசனைக்கு ஒரு மருந்து இருக்குது, மருந்து இல்லை அதான் அந்த ஸ்ப்ரே அது ஏதோ அது இப்படி. குழந்தைங்களுக்கு வேறு தனியாக அதில் இப்படி வச்சுருக்குறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் வேணும் இருக்கட்டும், தேவைன்னா நம்ம படுக்கிற இடத்துல வாசனை திரவியம் இருக்கணும். வாசனை இருந்தால் தான் நிம்மதி இருக்கும். இந்த நிம்மதியை விட அந்த இடத்துல சுப தேவதைகள் வந்து உட்காரும், இல்லைனா அசுப தேவதைகள் வந்து நம்மளோட சேர்ந்து படுத்துக்கும். அது படுத்துக்கினா தரித்திரம். சுப தேவதைகள் இருந்தால் தான் மன நிறைவு அந்த இடத்துல. இது மாதிரி நீங்கள் அந்த படுக்கை தரித்திரம் வராமல் இருக்கணுன்னா அந்த தலகாணியை நல்லா தோயுங்க, நல்ல தலகாணி கவரை பயன்படுத்துங்க, பெட்ஷீட்டை தோயிங்க, எல்லாமே துவைச்சி சுத்தமாக வச்சுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சபட்சம் 10 நாளைக்கு ஒரு முறையாக துவைச்சி பயன்படுத்துனீங்கன்னா அந்த இடத்துல கடாட்சம் இருக்கும், சுபதேவதை கடாட்சம் இருக்கும், தரித்திரங்கள் விளைகிடும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய படுக்கை, அதாவது நான் தியானம் பேசிக் தியானம் அதுதான் நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே, அந்த தியானம் செய்யக்கூடிய அந்த இடத்துல மன நிறைவு கொடுக்கக்கூடிய கொஞ்சம் நான் சொல்லுவேன். அப்போலாம் சொல்கிறது உண்டு ரொம்ப, நம்ம வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து மன நிறைவை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும்னு சொல்லுவேன். 3 இடத்துல, 1 நம்ம தூங்குகிற இடம் மன அமைதி, 2 கோவில், கோவிலில் போனால் ஒரு மன நிறைவு, ஏன்னா வேறு சிந்தனைகள் இருக்காதுன்னு சொல்லுவேன். 3 பாத்ரூம், நம்ம வந்து கழிவு பண்ணும் போதும் குளிக்கும் போதும் அது அந்த இடத்துல வேறு எந்த வேலையும் கிடையாது பாருங்கள், அதனால் ஒரு மனசு ஒரு அமைதி பெறும்னு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சு, எப்படின்னா பாத்ரூம்குள்ளே போகும்போதே செல்ஃபோனோடையே உள்ளே போயிடுறோம், சும்மா தானே உட்காந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறோம், அதில் இதையாவது பார்த்துன்னு இருப்போம்ட்டு. கோயிலில் கூட இன்றைக்கி வந்து சாமியை பார்க்குற நேரத்தை விட செல்லை பார்க்குற நேரமோ இல்லை செல்ஃபோன் வழியாக சாமியே பார்க்குறது, அதாவது படம் எடுக்கிறது விஷயமாக தான் பார்க்குறோம். ஆக இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு, இப்போ ஒரே ஒரு இடங்குது அது படுக்கை, அதுலேயும் செல்ஃபோனை பயன்படுத்தணும், கொஞ்சம் நேரமாவது படுக்கலாம், அதில் நிம்மதி இருக்கணும், நிறைவு இருக்கணும், சுப தேவதைகள் இருக்கணுங்கிறதுனால நான் சொன்னதை செய்து அந்த படுக்கை தரித்திரத்தை விலக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமும் அதிர்ஷ்டமும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.